அனைவருக்கும் வணக்கம். இனி நம்ம இந்த பகுதியில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்மளுடைய வீட்டில் உப்பு ஜாடியில் இந்த இரண்டு பொருளை மறைத்து வைத்தாலே போதும், உங்களுடைய கடன் தீர்ந்து பணம் சேர ஆரம்பிக்கும். அது என்ன பொருட்கள் அப்படின்றத பற்றி இந்த பதிவின் மூலமாக பார்த்து தெரிஞ்சுப்போம். பதிவுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இன்னும் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி. கல்லுப்புக்கு அப்படின்னு சொல்லிட்டு மாந்திரிகத்தில் முக்கியமான ஒரு இடமே இருக்குது. கல்லுப்பு கிரகிப்பு தன்மை அதிகமாக கொண்ட ஒரு பொருள். கல்லுப்பு மகாலட்சுமி அம்சம் கொண்ட பொருள். கல்லுப்பு இருக்கக்கூடிய இடத்துல மகாலட்சுமி வாசம் செய்வாங்க அப்படின்றது ஐதீகம். அதே நேரத்தில் கல்லுப்பு இருக்கக்கூடிய இடத்துல தீய சக்திகள் எதுவுமே வராது. கல்லுப்பு இருக்கக்கூடிய இடத்துல பாசிட்டிவ் வைப்ரேஷன்ஸ் தான் அதிகமாக இருக்கும். கல்லுப்பை வைத்து நம்ம ஏதாவது வேண்டணும் அப்படின்னா நினைத்த காரியம் நமக்கு நடக்கும். கல்லுப்பை வைத்து எளிமையான பரிகாரங்கள் நம்மளுடைய சேனலில் நிறைய போடப்பட்டிருக்கு. அது நிறைய பேர் யூஸ் பண்ணி அதுலேருந்து நிறைய பேருக்கு ரிசல்ட்டும் கிடச்சிருக்கு. மனுஷனோட வாழ்க்கையில் கடன் பிரச்சனை இருக்கக்கூடாது, பணம் அதிகமாக சம்பாதிக்கணும், நகை அதிகமாக சேர்த்து வைக்கணும் அப்படின்ற ஒரு ஆசை தான் எல்லாருக்குமே இருக்கும். இந்த மாதிரியான ஆசைகளை நிறைவேற்றக்கூடிய சக்தி கொண்ட இரண்டு பொருட்கள் நமக்கு தெரிந்தே இருக்குது. ஆனால் அதை பற்றி நாம் இன்னமும் அறியாமல் இருக்கோம். இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த பரிகாரத்தை நீங்கள் செவ்வாய் கிழமை மற்றும் வெள்ளிக்கிழமைகளில் கட்டாயமாக நீங்கள் செய்யணும். இப்போ இந்த பரிகாரத்துக்கு நீங்கள் செய்யும் பொழுது என்ன பண்ணணும் அப்படின்னா, கண்ணாடி ஜாடி எடுத்துக்கோங்க, இல்லையா பீங்கான் ஜாடியை எடுத்துக்கோங்க. இப்போ இந்த ஜாடியில் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, கல்லுப்பை வாங்கிட்டு வந்து கொட்டணும். நீங்கள் வாங்கக்கூடிய கல்லுப்பு சமையலுக்கு ஆல்ரெடி பயன்படுத்தின கல்லுப்பாக இருக்கக்கூடாது. புதுசாக ஒரு கல்லுப்பை வாங்கி அந்த கல்லுப்பை மட்டும்தான் அந்த ஜாடியில் நீங்கள் போடணும். முழுமையாக நீங்கள் ரொப்பணும். இந்த ஜாடிக்குள்ளே நீங்கள் போட வேண்டிய பொருட்கள் என்னென்ன அப்படின்னா, ஒன்று விரலி மஞ்சள். இந்த விரலி மஞ்சள் நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, ஸ்ட்ரைட்டா நிக்க வச்ச மாதிரி உள்ள சொருகணும். இது நீங்க வெளியில தெரியாத அளவுக்கு நல்லா உப்பு போட்டு நீங்க மூடிடணும். அடுத்ததா நாம சேர்க்க வேண்டிய பொருளோட பெயர் என்ன அப்படின்னா, வசம்பு. இந்த வசம்போட பெயர், இந்த வசம்பு நீங்க நாட்டு மருந்து கடையில வாங்கும் போது பெயர் சொல்லாம நீங்க வாங்கணும். எப்படி வாங்கலாம் அப்படின்னா, ஒண்ணு ஒரு துண்டுச்சீட்டுல எழுதி எடுத்துட்டு போயிட்டு கேட்டு வாங்கலாம். பேரம் பேசாதீங்க. சப்போஸ் உங்களால சீட்டு எடுத்துட்டு போக முடியல அப்படின்னா, உரைப்பான் அப்படின்னு சொல்லி கேட்டீங்க அப்படின்னா அவங்க உங்களுக்கு தருவாங்க. மூன்று பொருளுமே ஒரே ஒரு கனெக்டிவிட்டி தான் இருக்குது. என்ன மாதிரி மேலும் உங்க வீட்டுல பண வரவு வரத்துக்கான தடைகள் ஏதாவது இருந்தது அப்படின்னா அந்த தடைகள் எல்லாமே நீங்கும். இப்போ இந்த ஜாடியை நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, மூடி போட்டு நல்லா டைட்டா க்ளோஸ் பண்ணி என்ன பண்ணணும் அப்படின்னா, உங்களுடைய பூஜை அறையில நீங்க வச்சுக்கோங்க. பூஜை அறையில ஏதாவது ஒரு மூலையில நீங்க வச்சாலே போதும், அந்த இடத்துல பாத்தீங்க அப்படின்னா ஒரு நல்ல வைப்ரேஷன் வந்து உங்களுக்கு கிரியேட் ஆகும். சப்போஸ் சமையல் அறையில வைக்க முடியாதவங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா, பூஜை அறையில நீங்க வைக்கலாம். இல்ல என்ன ஒரு விஷயம் அப்படின்னா, இந்த பொருளை நீங்க வைக்கிறீங்க அப்படின்னா, யாரோட கண்களுக்கும் தெரியாத மாதிரி இந்த பொருளை நீங்க மறைச்சு வைக்கணும். அது சமையல் அறையில வச்சாலும் சரி, பூஜை அறையில வச்சாலும் சரி, இல்லை ஏதாவது ஒரு அலமாரி மேலே நீங்கள் வைத்தாலும் சரி, எந்த இடத்துல வைத்தாலும் யாருடைய கண்களுக்கும் தெரியாத மாதிரி மறைத்து வைப்பது நல்லது. இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மேலும் இந்த தகவல் இருக்கிற கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். மேலும் இது போன்ற வீடியோக்கள் நம்மளுடைய சேனலில் வர இருக்குது. அதனால் இன்னும் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மாந்திரிகம் தாந்திரிகம் பஞ்சபட்சி சாஸ்திரம் ஆவிகளுடன் பேசும் கலையை ஒரு மணி நேரத்தில் கற்க www.vasyam.co.in என்ற இணையதளத்திற்கு சென்று பார்க்கவும். மேலும் எங்களை தொலைபேசி மூலம் தொடர்பு கொள்ள 7299186580 என்ற நம்பருக்கு அழைக்கவும். நன்றி.